வலதுகளை அடைச்சாலும் சரி, வலதுகளை அடைச்சாலும் சரி, இடதுகளை அடைச்சாலும் இன்பாலை சொருமா சுழுங்கன நாடி அடையும். எப்படி சுழுங்கன நாடி? சுழுமன நாடி அடையும் போது கபம் மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆக முடியாது. சுழுமனை அடையும் போது கபம் அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்குற டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா, அந்த பேஷண்ட் மயக்க நிலையில இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க விரல வச்சு நீங்க தான் பிடிச்சு வைக்கணும். இல்ல உங்க அசிஸ்டண்ட வச்சு ரெண்டு கையிலையும் இப்படி பிடிச்சா உடனே கபங்கள் அடைக்கும். மயக்க நிலை கொஞ்சம் சுழுமனை இருந்து நாடிய ஒரு ஆளை வச்சுதான் அடைக்கணும். அவர் மயக்க நிலையிலிருந்து அவர் அடைக்க மாட்டார், நீங்க ஒரு ஆளை வச்சு அடைக்கணும். இன்னும் ரெண்டு பேரை வச்சு ரெண்டு கையிலையும் இப்படி பிடிச்சிக்கணும்னா, இப்படி வந்து சாக கடக்கூடிய ஆள நான் எனக்கு எழுப்பி விட்டுருக்கேன். நேச்சுரல் டெத்தில் இப்படி ஒரு ஆள் இந்த கை அப்படின்னு, ஒரு ஆள் இந்த கையை, ஒரு ஆள் இப்படி மூக்க அடைச்சி இம்பேலன்ஸ் உருவாக்குனா அவங்க வந்து அந்த நிலையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பிராணாயாம சீக்ரெட்ஸு சிவயோகத்திலையும் சரணூர்லேயும் தான் இருக்குதுன்னா, மற்ற பதஞ்சலி யோகாவில ஹடயோகாவிலையும் கிடையாது. அப்போ வருமானிக்கு சிவயோகம் தேவை இருக்குது என்னதுன்னா, இந்த சூஷ்மங்கள் அறியணும். ரெண்டாவதுக்கு அவங்க உடம்புல உள்ள எனர்ஜி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வர்ம கவச்சம்னு ஒன்று இருக்கு. வர்ம கவச்சம், மந்திர கவச்சம், வர்ம கவச்சம்னு ஒன்று இருக்கு. வர்ம கவச்சம்ல இது வந்து எல்லா அட்வான்ஸ் லெவலில் உள்ள வருமானிகள் அவங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு பயிற்சி சக்கர ஆக்டிவேஷன்ல பஞ்சபூத ஆக்டிவேஷன், தன்மாத்திர ஆக்டிவேஷன், அப்புறம் ஆஸ்ட்ரல் எக்ஸ்பேன்ஷன், அதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் கவரை உருவாக்கணும். அந்த கவரை உருவாக்குனா தான் உங்களுக்கு ஃபைட்டிங்லேயும் தெரியாத யூஸ் ஆகும். உங்கள் இட உடம்புலேருந்து எனர்ஜி அதிகம் விரயமாகாது. அந்த வர்ம கவச பயிற்சி எல்லாம் எங்கள் சிவயோகத்தில் தான் இருக்குது, வர்ம நூல்கள்லாம் இல்லை. அதான் சிவயோகி தான் வர்மானியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் சொல்ல காரணம், வர்ம கவச எப்படி உருவாக சிவயோகத்திலாம் இருக்குது. உங்கள் உடத்துல பஞ்சபூதத்தை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் சிவயோகத்தில் இருக்குது. உங்கள் ஞானேந்திரியில் பள்ளி எனர்ஜி ரொம்ப ஓவராக போகாமல் இருக்கும், உங்கள் சிவயோகத்தில் எனர்ஜி இருக்குது. உங்களை வந்து மூலாதாரத்திலிருந்து சித்தம் புத்தி மன அகங்காரம் இதை கண்ட்ரோல் பண்ணினா தான் உங்கள் உடம்புல எனர்ஜி தங்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணது? சிவயோகத்தில் தான் இருக்கும். அப்போ அதனால தான் சிவயோக பயிற்சி வழி ஆசான்கள் பயிற்சி பண்ணுவாங்க. முதல்ல வந்து பஞ்சபூதத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணும், அடுத்தது தச வாயுவை அவங்க நிலைநிறுத்த வேண்டும். தசை வாயுவில் உங்களுக்கு வந்து அதிக நாள் வரணும்னா தனஞ்சேன் என்ற வாயுவை மற்ற ஒன்பது வாயிலையும் கரைக்கக்கூடிய டெக்னிக் இருக்கு. தனஞ்சன் வந்து மற்ற ஒன்பது வாயுலையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணால் நீங்கள் நினைச்சாதான் உயிர் போகும். அதனால தான் சித்தர்கள் 3000 வருஷம் இருந்தாங்க, 4000 வருஷம் இருந்தாங்கன்னு இருக்க காரணம். ஏன்னா தனஞ்சேன் வந்து வெளியே வந்தாதான் உயிர் பிரியும். அப்போ தனஞ்சேனை இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற ஒன்பது வாயுலையும் லாக் பண்ணிடுவாங்க. சித்தர்கள் சமாதின்னு சொன்னால் தனஞ்சயன் உயிரில் உடம்புல இருக்கவரை புழு அரிக்காது. அப்போ சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்ற வாயுக்கெல்லாம் வெளியேட்டு தனஞ்சயனை உடம்புல லாக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு புழு அரிக்காமல் பல இதெல்லாம் வந்து சிவயோக பரீட்சையில் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு தன்னை கட்டிய மந்திரவாதின்னு சொன்ன மாதிரி வர்மாவில் உங்கள் எனர்ஜி லாஸ் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் சிவயோகங்களில் பல பயிற்சிகள் எடுக்கணும். தசை வாயுக்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுபோக உங்களை ஒவ்வொரு இது ஒரு ஆதாரம், ஒரு வாயு, ஒரு நாடி இப்படின்னு டிஃபால்ட்டாட்டு உங்கள் இடம்புல இருக்குது, அதில் உள்ள சேனலை ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து எத்தனை நாடிகள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை நாடி உங்களுக்கு வர்மா இம்யூனிட்டி வரக்கூடி இந்த இதை பண்ணால் வர்மா இம்யூனிட்டி. சிவயோகிக்கு வர்மம் பாதிக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவயோக பயிர்கள் வர்மம் பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா, நீங்கள் வரல கொண்டு தண்ணியில் கொண்டு போடக்கூடிய தண்ணியில் வச்சு அது பிறந்து வரல எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ். அதுக்கு காரணம் என்ன ஆச்சுன்னா, இந்த சக்கரங்கள் வந்து ஏராளமான எனர்ஜியை உறிஞ்சி எடுத்து, சக்கரங்கள் ஏராளமான உறிஞ்சி எடுத்து அதை வந்து தசவாயுவில் வச்சு அந்த தசவாயுவில் நாடி சேனலில் ஃபோல்ஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கனால தான் எந்த வர்மமும் சிவயோகா ப்ராக்டிஸ் பண்ணவும் பிடிக்காது. இந்த இது நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம், அவங்க கேரளாவில் திருவள்ளாவில் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு வர்மனை எனக்கு காலையில் ஒரு வர்மத்தை ஆன் பண்ணி விட்டான், அது ஆட்டோமேட்டிக்காக போகுதான்னு செக் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி போகுதுன்னுள்ளதை காமிச்சா. இதுக்கெல்லாம் பயிற்சிகள் வந்து அடிப்படை. அதனால வந்து ரெண்டாவது, இந்த நாடிகளை ஓப்பன் பண்ணதுக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் சக்தி பாதி யோகாவில் இருக்குது. சக்தி பாதி யோகாவில் ஒரு 4 நிலை இருக்குது, அதில் மந்திரங்களை பயன்படுத்தினா தான் அந்த நாடிகள் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி 108 சக்தி பீடங்கள் உடைய இந்தியாவில் இருக்குது. அந்த 108 சக்தி பீடங்கள் உங்கள் உடம்புல 108 வர்ணங்களாக இருக்குது.
அந்த மந்திரங்கள் அந்த நாடி ஜன ரூட்டு டயக்ராம் எல்லாம் சரயோகால இன்னும் தெளிவா இருக்கு. வர்ம நூல்கள் இருக்கக்கூடியதை விட இதுல வந்து தெளிவாக்கும் பிராக்டிக்கல் எனர்ஜியா வருது. ஓகே, நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும், அது இனி ரெண்டு மூணு மந்த்ஸ்ல அல்லது அஞ்சு மினிட்ல கட் ஆகும். எனிவே, இது ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த இதுல வேற ஏதாவது ஆசான் வந்து யாரு கிளாஸ் எடுக்க தயாரா அதை வந்து எடுப்போம். தமிழ்ல ஆசான்னா தமிழ்ல பேசுவாங்க, மலையாள ஆசானாலும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல கிளாஸ் எடுக்கிறதுனா எடுப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு இது ஃபாரம் உருவாக்க வேண்டிதான் இது பண்ணியிருக்கோம். இது போக பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் வருஷத்துக்கு இருக்க நேஷனல் செமினார் நடந்தது. இந்த தடவை நேஷனல் செமினார் எத்தனை பேர் வந்தீங்க? திருவாண்டத்துல இதுலேருந்து யாராவது வந்தீங்களா? நேஷனல் செமினார் இதே மாதிரி ஒரு சாம்பிளுக்கு தான் நடத்தினோம். அது ஒரு அது வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, எல்லா வருஷமும் 60 பேர்கிட்ட வந்தாங்க. அது தேவைப்பட்டா வருஷத்துக்கு ஒரு நேஷனல் செமினார், அதுல வந்து ஆராய்ச்சி கட்டுரை. இப்ப நீங்க வந்து ஆராய்ச்சி கட்டுரை யாராவது எந்த ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி நல்லா எழுதுனா அதுக்கு ஒரு ஒரு பரிசு. முதல் நிலையில ஒரு ஃபர்ஸ்ட் பரிசுன்னா ஒரு 5000, பெஸ்ட் எஸ்ஐ ஒரு 5000, செகண்ட்னா 3000, இப்படின்னு ஒரு இது சிஸ்டம் நான் வைக்கிறேன். எழுத சொல்லி போனடவை யாரும் எழுதல. ஏன்னா யாராவது வித்தியாசமான ஒரு இது வந்தா அந்த இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி வரக்கூடியவங்கெல்லாம் செராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அது அடுத்த ஒரு செமினாரோ ஏதாவது ஒன்று கொடுக்கும் வந்து. ஏன்னா இப்ப எல்லா டிஷ்ஷும் தான் ஆள் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷு வருஷத்துல இருக்க ஒரு சந்திப்பும் ஆச்சு, கட்சி விபத்தனம் ஆச்சு, ஒரு நாள் பயிற்சியும் ஆச்சு. அதுல வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் படிக்கிறதுக்கும் மேற்கொண்டு அதை நேஷனல் லெவல்ல இப்ப வந்து வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் அப்படின்னு உள்ள இதை நான் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு அது வந்து கவர்மெண்ட்லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ்லயே அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன். அந்த பயிற்சி எல்லாம் இந்த வந்து வர்மா செமினார்ல அடிக்கடி டெவலப் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஒரு மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங். அது வந்து எப்போ மீட்டிங், அடுத்த மீட்டிங் எப்போ, அது யார் இருக்கோ அடுத்த மீட்டிங் வேற யாராவது இருப்பாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு 40 பேர் 50 பேர் என்கிட்ட ரெடியாக இருக்காங்க. அது யார் எடுக்கான்னு கேட்டால் அவங்க அந்த சப்ஜெக்டில் இருப்பாங்க. ஓகே, அதனால வந்து இது அதுக்கு வேண்டி உருவாக்கக்கூடிய பாரம் தான். ஓகே, வேற என்ன ஏதாவது டவுட் வேணா கேட்டுங்க. 1 மினிட்டா 2 மினிட் தான் போகணும்னு சொல்லுங்க. வேற இப்ப எங்க நாமக்கல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது இருக்காங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அன்மியூட் பண்ணாதான் கேட்கணும், பேசக்கூடிய அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து இரணியல், அதாவது அங்க ஒரு மார்த்தாண்டம் பக்கம் வந்து இந்த வர்மா யூனிவர்சிட்டியே இருந்தது. என்னது வர்மா யூனிவர்சிட்டியே இருந்தது. அதை வந்து இப்ப வந்து அது அட்ரஸ் இல்லாம ஆகி போச்சு. அதை கோக்கரும் நர் கடங்கன் ஒரு ராஜா தான் அந்த யூனிவர்சிட்டியை அவர் வச்சிருந்தாரு. அதனால அதுக்குள்ள இப்பவும் அந்த மார்த்தாண்டம் தேங்காய்பட்டினம் அந்த பக்கம் எல்லாம் அந்த மேனுஸ்கிரிப்ட் நிறைய இருக்கு. அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸோட டாக்டர் மோகன் ராஜ் அவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. ஆனால் வந்து இப்போ என்ன அவர் இறந்துட்டாரு, அவங்க ஒய்ஃபு அந்த பணியை செய்கிறாங்க. இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்னும் நமக்கு வந்து வெளியே நிறைய வர வேண்டியிருக்கு. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஏடுகள் வந்து வெளியே வராத ஏடுகளை வந்து கொண்டு வரக்கும் எல்லா முயற்சியும் பண்ணி இதை வந்து இன்டர்நேஷ்னல் அக்செப்டன்ஸ் கொண்டு போகணும். வருமானம் வெளிநாட்டுக்காரங்களும் அதை சயின்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே மாதிரி பிராணிக் ஹீலிங் அது இதெல்லாம் வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க ரைக்கு எல்லாம். இப்போ அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வந்துட்டு ஏன்னா அதில் வந்து ஃபீட்பேக்கு நல்லா இருக்கிறதுனால அது வந்துட்டு இப்போ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு இது போட்டிருக்கேன். பக்கவாதம் எல்லாம் 2014 ஒரு ஆளாக கிளியர் பண்ணி நிறைய பேருக்கு நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சுருக்கேன். இப்போ திருப்பூரில் 4 வருஷம் நடக்க முடியாமல் 3 to 4 days வந்து ஓட வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி காரணம் என்ன, இந்த கம்பைண்ட் எஃபர்ட் வெறும் வரணும் இல்லை ஆயில் சித்தா அதுக்கு தேவையான ஹெர்பல் பவுடர், அது போக வந்து உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன், பிராணாயாமம், இதெல்லாம் சேர்த்தா நிறைய ஒர்க் வரும். அதனால வர்மாவில் ஆர்வம் உள்ளவங்க பேக்ரவுண்ட் நாலேஜாக இதையும் கூட படித்தாங்கன்னா யூஸ் ஆகும். உங்களுக்கு படிக்கணும்னா படிக்கலாம், நேராக வந்தாலும் படிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்தாலும் படிக்கலாம். இப்போ தான் இப்போ நாளை மற்ற நாளிலேருந்து திருவண்ணாமலையில் ரூம் எடுத்து போட்டிருக்கேன். 2016 ஒவ்வொரு பௌர்ணமியை தொடங்கி ஒரு 5 நாள் 6 நாள் அங்கே இருப்பேன். அந்த பக்கம் வரக்கூடியவங்களுக்கு வரனாலும் நேரடி பயிற்சியும் பற்றியில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அப்படி இப்போ இருக்குது. அப்புறம் வந்து பாம்பேயில் வந்து மாதம் 5 நாள் வந்து இந்த கோட்டைக்கல் ஆரிய வைத்தியசாலையிலேருந்து என்ன வந்து அந்த விசிட்டிங் ஆட் ஏற்பாடு பண்ணி இப்போ இந்த மாதம் 14 தேதியிலிருந்து 20 வரை இங்கே ஒவ்வொரு மாதமும் போய் அவங்களால முடியாத இப்போ லாங் பெண்டிங் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு உள்ள வாய்ப்பு தந்திருக்காங்க. அதுலேயும் ஆர்வம் உள்ளவங்க, ஏன்னா இப்போ வந்து பாம்பேலேயும் இப்போ வரணும் ஃபேமஸ் ஆகுது.
எப்படி நம்ம வந்து இந்தியாவில் எல்லா இடங்களையும் எடுத்துகிட்டு போகணும். அதில் வந்து வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேட் போகணும்னா மலையாள ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரிஞ்சால் நீங்களும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை பாம்பேயில் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து அதை கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணி தான் போகிறேன். வேறு யாராவது வாய்ப்பாக இருந்தால் ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அங்கே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லைன்னா தமிழ் மலையாளம்னா தமிழ் மலையாளம் பாப்புலேஷனுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், அதில் நான் போகிறது வர கேட்டானா அவங்க தொடர்பு கொள்வாங்க. அந்த தொடர்பு வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒரு டெவலப்மெண்ட், எல்லாருக்கும் மியூச்சுவல் டெவலப்மெண்ட் உள்ள ஃபாரமாக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறேன். அது வேற வந்து வேற என்ன சொல்லணும்னா சொல்லுங்க. இது இனி அடுத்த மீட்டிங் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த பேசின ரெக்கார்டிங் வந்து எல்லாருக்குமே வரும். ஓகே, இந்த குரூப்பில் போட்டுருவாங்க. குரூப்பில் போட்டால் நீங்கள் வந்து எந்த யார் பேசினாலும் அந்த ஜூம் ரெக்கார்டிங் வந்து அதில் போட்டுருவோம். அப்போ அதை எடுத்து நீங்கள் திருப்பி கேட்கவும் செய்யலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது வந்து நன்றி, வணக்கம். இந்த டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லுங்க. இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அங்கிருந்து வாசி ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அங்கிருந்து வர்மா ஸ்டார்ட் ஆகுதுங்களா? புரியல எனக்கு. பஞ்சபூதர்மங்களை தேவைப்படும். அதே மாதிரி ஆதார கிளாசிபிகேஷன் இருக்கு, மூலாதாரத்துல எத்தனை சுவாஜம், அது அந்த இதுதான் நமக்கு ஹீலிங்க பிரத்யாகாரம் வழியில் ஃபீல் பண்றது யூஸ் ஆகும். மற்றவர்கள் கண்டத்துக்கு மேல அது எல்லாம் இல்லை. நம்ம ஹீலிங் ஆதார ஆக்டிவேஷன் வெளியில் பண்றது ஆதார வர்மங்கள், அது இத்தனை இத்தனை வர்மம். ஒரு ஆதாரத்தை இழக்குனா அந்த ஆதார வர்மம் வந்து இழகும். ஒரு பஞ்ச அதுல வந்து பஞ்சபூதத்தை இழக்கக்கூடிய டெக்னிக் இழக்குன்னா அந்த பஞ்சபூத வர்மம் இழகும். ரெண்டாவது உதாரணம் இப்ப சொல்றேன். இப்ப வந்து மூலாதாரம், அதோட தொடர்பு உள்ளது நிலம், அதோட தொடர்பு உள்ள வாயு வானம், அதோட தொடர்பு உள்ள நாடி இறப்பிங்களை மூலாதாரத்தை நல்லா இயக்கினால் மூலாதாரத்தோட தொடர்பு உள்ள வர்ம சேனல் ஓப்பன் ஆகும், நிலத்தோட தொடர்பு உள்ள வர்ம சேனல் கிளியர் ஆகும், திங்கள நாடியில் உள்ள வர்மங்களும் இழவும். அப்ப மூணாவது அடுத்து நீங்க சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்துல போனா வந்து நீர் தண்ணீர் சம்பந்தமானதுக்காகவும் சுவாதிஷ்டானத்துல கனெக்ட் ஆனது இதாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அங்கதான் சுசும்னா நாடி வியானனுக்கு, அங்க வியானன் தேவதத்தன் தனஞ்சேன்னு மூணு வாயு இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, அந்த சுழுமன நாடியை நீங்க ஓபன் பண்ணி விட்டால் சுழுமன நாடி ஒவ்வொரு மெயின் நாடியும் 12 நாடியிலையும் ஒவ்வொரு நாடியிலையும் 12 மேஜர் வர்மமும் அதோட தொடர்பு உள்ள 8 வர்மம் இருக்குல்ல,